Hi children, how are you? Okay, fine. Today I teach first standard EVS class. Now we are going to learn about a new lesson, lesson number 1. My body. This meaning என்னுடைய உடம்பு. All living things have parts of body. அதாவது உயிர் உள்ள அனைத்துக்குமே என்ன இருக்கு? பார்ட்ஸ் ஆஃப் பாடி இருக்கு. அதாவது உடல் உறுப்புகள் வந்து இருக்கு. ஓகே, லெட் மீ ஹேவ் சம் க்வெஸ்சன்ஸ் டு யூ நவ். இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் வந்து நான் கேட்க போகிறேன். ஆர் யூ ஆல்ரெடி? எல்லாரும் தயாராக இருக்கீங்களா ஆன்சர் பண்ணுறதுக்கு? ஓகே, ஹவு டு யூ வாக்? நம்ம எப்படி வந்து நடக்கிறோம்? நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? வெரி குட். கால்கள், ஓகேங்களா? லெக்ஸ் எல்லாம் நாம் நடக்கிறோம். ஓகே, ஹவு டு யூ ரைட்? நாம் எப்படி வந்து எழுதுறோம்? கைகள். ஓகே, ஸோ டுடே லெசன் டாபிக் இஸ் மை பாடி. நாம் பார்ட்ஸ் ஆஃப் பாடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, லிசன் ஆல் ஆஃப் யூ. மை பாடி ஹேஸ் மெனி பார்ட்ஸ். அதாவது இந்த கேர்ள் சொல்கிறாங்க, என்னுடைய உடம்பில் நிறைய பார்ட்ஸ், பகுதிகள் வந்து, பாகங்கள் வந்து இருக்குது. ஓகே, ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லிசன் ஆல் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட், HEAD. ஹெட் மீன்ஸ் தலை. ஓகே, செகண்ட் EAR. இயர் மீன்ஸ் காது. ஓகே, காது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுங்களா? சவுண்ட்ஸ், அதாவது ஒலிகள்லாம் கேட்கறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தம்ப், THUMB. தம் மீன்ஸ் கட்டை விரல். ஓகே, தென் ஃபிங்கர்ஸ், FINGERS. ஃபிங்கர்ஸ் மீன்ஸ் விரல்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட், HAND. ஹேண்ட் மீன்ஸ் கை. கை வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? கிளாப் பண்ணுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு, அதாவது பொதுவாக ஒர்க் பண்ணுறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு கை வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட், CHEST. ஜஸ்ட் மீன்ஸ் மார்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டொமச், STOMACH. ஸ்டொமச் மீன்ஸ் வயிற்றுப்பகுதி. தென் திஸ் சைடு ஐஸ், ஐஸ் மீன்ஸ் கண். ஓகே, கண் எதுக்கு யூஸ் ஆகுது? பார்க்கறதுக்கு, ஓகேங்களா? EYEI. தென் நோஸ், NOSE. நோஸ், நோஸ் எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கு? ஸ்மெல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரீத், மூச்சு விடுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நெக், NECK. நெக் மீன்ஸ் கழுத்து. ஓகே, தென் எல்போ, ELBOW. எல்போ மீன்ஸ் முழங்கை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆம், ARM. ஆம், ஓகேங்களா? அந்த மணிக்கட்டி, நம்ம கை கடிகாரம் கட்டும் இல்லைங்களா, அந்த பகுதியை தான் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நீ, KNEE. நீ மீன்ஸ் காலுடைய முட்டியை நாம் என்னென்னு சொல்வோம்? நீ அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட்டு ஃபுட், FOOT. ஃபுட் மீன்ஸ் பாதம். திஸ் சைட் லெக், LEG. லெக் மீன்ஸ் கால். தென் டோஸ், TOES. டோஸ், அதாவது கைகளில் இருக்கக்கூடிய விரல்களை நாம் ஃபிங்கர்ஸ்னு அப்படின்னு சொல்வோம். கால்களில் இருக்கக்கூடிய விரல்களை நாம் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் யூ கிளியர்? பார்ட்ஸ் ஆஃப் பாடி, நம்ம உடம்பில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, தென் அந்த பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். வி யூஸ் அவர் ஹேண்ட்ஸ், அதாவது கைகள். வி யூஸ் அவர் ஹேண்ட்ஸ், வி யூஸ் அவர் ஹேண்ட்ஸ் டு ஹோல்ட் திங்ஸ், டு ரைட் அண்டு கிளாப். அதாவது கைகள் வந்து நமக்கு என்ன பண்ணுது, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, நமக்கு ரைட் பண்ணுறதுக்கு, கிளாப் பண்ணுறதுக்கு வந்து கைகள் வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் திங்ஸ் வந்து, ஒரு திங்ஸை வந்து எடுக்கிறதுக்கு, ஒரு பொருளை வந்து எடுக்கிறதுக்கு கைகள் வந்து யூஸ் ஆகுது. வி யூஸ் அவர் லெக்ஸ், கால்கள்.
டு வாக் ஜம்ப் அண்டு ரன். கால்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, நமக்கு வாக் நடக்கிறதுக்கு, ஜம்ப் அதாவது குதிக்கிறதுக்கு, அண்டு ரன் ஓடுறதுக்கு கால்கள் வந்து யூஸ் ஆகுது. தே த ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்டு ஸ்கின் ஆர் அவர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அஞ்சு பேரும் யார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார்? ஐஸ் கண், இயர்ஸ் காது, நோஸ் மூக், டங்க்னா நாக்கு, அண்டு ஸ்கின் மீன்ஸ் தோல் ஆர் அவர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபைவ், அவங்க அஞ்சு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள என்னன்னு சொல்லுவாங்களாம்? தே ஆர் கால்டு சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? அவங்கள என்னன்னு சொல்லுவாங்களாம்? சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐன் புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சென்ஸ் ஆர்கன் மீன்ஸ் ஐன் புலன்கள். அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங், ஸ்கின். ஓகே, இந்த இந்த ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு எதுக்கு வந்து யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலாங்களா? அவர் ஐஸ், நம்மளுடைய கண்கள் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். அவர் ஐஸ் ஹெல்ப் அஸ் டு சீ. நாம் கண்கள் மூலம் என்ன பண்ணுறோம்? ஒரு பொருளை பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஓகேங்களா? கண்கள் மூலம் நாம் பார்க்குறோம். தென் அவர் இயர்ஸ், நம்ம காதுகள் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? அவர் இயர்ஸ் ஹெல்பஸ் டு ஹியர்ஸ், அதாவது ஒலிகள் நம்ம காதுகள்களால் கேட்குறோம். ஓகேவா? மியூசிக்கு, அதுக்கப்புறம் பேர்ட்ஸோடைய சவுண்டு, நெக்ஸ்ட்டு பெல் மணியுடைய சவுண்டு, யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கேட்குறது. ஓகேங்களா? அது காதுகள் மூலம் நாம் கேட்டல் திறன் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அவர் நோஸ், நமக்கு மூக்கு எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். அவர் நோஸ் ஹெல்பஸ் டு ஸ்மெல். ஸ்மெல் மீன்ஸ் நுகர்தல், அதாவது வாசனை கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ மம்மி நம்ம வீட்டில் வெஜ்ஜி பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. உடனே மம்மி நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணுறீங்களா? நாம் உடனே செஞ்சு முடிக்கிறது, சமைக்கும் போதே நமக்கு அந்த ஸ்மெல் வந்துடும். நம்ம மம்மி என்ன பண்ணுறாங்க? பிரியாணி, வெஜ் பிரியாணி செய்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஆம்லேட் போடும்போது கூட உடனே ஸ்மெல் வந்துடும். ஈ, மம்மி ஆம்லேட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஸ்மெல் பண்ணுறோம் இல்லைங்களா? ஓகே, அதாவது வாசனை வந்து நுகர்றதுக்கு. ஓகே, ஒரு உணவு, அதாவது உணவு மம்மி வந்து ஃபுட்டு சமைக்கிறாங்கன்னா அது என்ன அப்படின்றது, என்ன டிஷ்ஷுன்றதை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம சமைக்கும் போதுவே நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு அதாவது பூவினுடைய வாசம் ஸ்மெல் பண்ணுறது. தென் சென்ட்டு. ஓகேங்களா? இதை இந்த வாசனை திரவியங்களை நுகர்றதுக்கு நோஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது நமக்கு மூக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, ஸ்மெல் நுகர்தலுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அவர் டங்க். டங்க் மீன்ஸ் நாக்கு. நாக்கு பாருங்கள், அவர் டங்க் ஹெல்பஸ் டு டேஸ்ட். ஓகேங்களா? டங்க் ஹெல்பஸ் டு டேஸ்ட். நாக்கு நமக்கு சுவைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது புளிப்பாக இருக்குது, இது கார்பாக இருக்குது, இது இனிப்பாக இருக்குது அப்படின்றத நமக்கு டேஸ்ட்டு, அதாவது சுவைத்தல், நாக்கு நமக்கு சுவைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தென் அவர் ஸ்கின். ஸ்கின் மீன்ஸ் தோல். அவர் ஸ்கின் ஹெல்பஸ் டு ஃபீல். ஃபீல் மீன்ஸ் உணர்தல், அதாவது இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க ஜில்லுன்னு நம்ம மேலே ஏதோ ஐஸ் கட்டி கொண்டாந்து வைக்கிறாங்கனாக்கா, ஐயோ இது என்ன இது ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா? அது வந்து அதை நம்ம உணர்றதுக்கு ஸ்கின் வந்து யூஸ் ஆகுது. நம்ம காலில் ஏதாச்சும் கையிலையோ ஏதாச்சும் முள் குத்திடுச்சு, உடனே நமக்கு வலிக்கும் இல்லைங்களா? அதை வந்து உணர்றதுக்கு நமக்கு ஸ்கின் வந்து யூஸ் ஆகுது. சூடான பொருள் நம்ம மேலே எதுவும் மேலே விழுந்துடுச்சு, உடனே நம்ம அதை தள்ளி விடுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஏதாச்சும் பூச்சி அந்த மாதிரியெல்லாம் நம்ம மேலே இன்செக்ட் நம்ம மேலே அது மேலே ஏறும்போது அதை நம்ம தள்ளி விடுறோம் இல்லையா? அதுதான் உணர்தல். ஓகே, ஃபீல் மீன்ஸ் உணர்தல். ஓகே, இந்த ஃபையும் இந்த ஃபைவ் சென்சார்கன்ஸும் ஐம்புலன்கள்னு சொல்கிறாங்க. அது நமக்கு ஒவ்வொரு வகையிலையும் யூஸ் ஆகுது. ஓகே, ஐஸ் ஹெல்பஸ் டு சீ, கண்களால் நம்ம பார்க்குறோம். இயர்ஸ் ஹெல்பஸ் டு ஹியர், காதால் நாம் கேட்குறோம். நோஸ் ஹெல்பஸ் டு ஸ்மெல், மூக்கால் நாம் நுகர்தல். டங்க் ஹெல்பஸ் டு டேஸ்ட், நாக்கு மூலம் நாம் சுவைக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்கின் ஹெல்பஸ் டு ஃபீல். ஓகே, தோல் மூலம் நாம் உணர்தல் பார்க்குறோம் இல்லைங்களா? ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா?
ஓகே சில்ட்ரன், வாட் வி ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் கிளாஸ், இந்த வகுப்பில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் பாடி என்ன, ஓகேங்களா, நம்ம உடம்பில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது, அதில் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐம்புலன்கள் என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா, சென்ஸ் ஆர்கன்ஸ் வாட் ஆர் தி ஐஸ், ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் ஸ்கின். ஓகே, தே ஆர் கால்டு சென்ஸ் ஆர்கன்ஸ். இதை நாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்வோம், ஐம்புலன்கள். ஓகே, அந்த ஐம்புலன்களும் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே, வெரி கிளியர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி லேர்னிங், பாய், சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.